ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நான் இன்றைக்கு ஒரு வெஜ் மெனு செய்ய பிளான் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பருப்பும் சுக்கினி போட்டு ஒரு கூட்டும் கத்திரிக்காய் பொலிக்கறி அண்டு கேரட் பச்சடி அண்ட் ரசம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த பருப்பும் சுகினி இதுக்கு சொல்லுவாங்க, இது ரெண்டையும் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த பருப்பையும் இந்த சுகினியையும் போட்டு வேக வைக்கிறோம். அதோட சுகினி ஒரு ஹாஃப் கப் போட்டு அதோட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் டர்மரிக் போட்டு மூடி வேக வைக்கிறோம். இது வேகிற டைமில் நாங்கள் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு, கடாய் சூடானதும் கொஞ்சம், நான் இன்றைக்கு ஆலிவன் ஆயிலில் தான் செய்கிறேன், கொஞ்சம் ஆலிவன் ஆயில் விடுறேன். அதோட கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், உண்டையும் பொடிய விட்டுட்டு ஒரு சப் பண்ணி வச்சுக்கிற அனியன் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் வதங்க விட்டுட்டு, கொஞ்சம் அனியன் நல்லா வதங்க வேணும். கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே கலர் சேஞ்ச் ஆனால் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, இதையும் ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுறோம். அதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் நல்லா சூட்டி பண்ணி பதம் விட்டுட்டு, இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இதோட நாங்கள் இப்போ கறித்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் மெட்ராஸ் கறி பவுடர் தான் போடுறேன், அது அவ்வளோ காரம் இல்லை. அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன், அது ஒரு 2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர். அதோட ஒரு கொஞ்சம் ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஜீரா பவுடர். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தூண்டு பச்சை வாசம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நான் இதோட புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். தண்ணி இப்போ கொதிக்க விட வேணும். நல்லா அது நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிச்சு வர வேணும் இந்த புளி குழம்புக்கு. நான் இதுக்கு தக்காளி பழம் ஒன்றும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணுமெல்லாம் தக்காளி பழம் ஆட் பண்ணலாம், என்ன கறி லீவ்ஸ் போடலாம். ஆனால் என்னட்ட கறி லீவ்ஸ் இல்லை, அதனால நான் அதை ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பாருங்கள், இப்படி இருக்க உங்களோட கறி ரெடி.
இப்போ நாங்கள் இந்த பருப்பும் கூட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இப்போ கொஞ்சம் இதுக்கு பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து கோகோனட் மில்க் தான். அது கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறேன். அது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். பால் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட வேணும். கொதித்த உடனே அது கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தாளிப்பு கரண்டியை நான் ஒரு சின்ன பேன் வச்சு தாளிச்சுக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் விட்டு அதோட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரெண்டு பட்டை மிளகாய், இந்த பட்டை மிளகாய் போட்டு கொஞ்சம் சாட்டை பண்ணி இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலையும் போடலாம். ஆனால் என்ன தெரியல, அதனால நான் போடல. இப்போ இந்த சாட்டை பண்ணதை இந்த பருப்போடு சேர்க்குறோம், சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் அடுத்ததாக ரசம் செய்ய போகிறேன். ரசத்துக்கு நான் எல்லாத்தையும் ஒரு உரலில் போட்டு இடித்து ஃப்ரெஷ்ஷாக தான் போட போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் சீட், ஒரு ஸ்பூன் ஜீரா, கொஞ்சம் பெப்பர், ஹோல் பெப்பர், முழு பெப்பர், அதை எடுத்து அதோடு ஒரு பூண்டு பல், ஒரு பல் பூண்டு, ஒரு பல் இல்லை ஒரு ஃபுல்லாக ஒரு பூண்டு போட்டு நல்லா மசித்து இடித்து எடுக்க வேணும். அப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு, இப்போ நாங்கள் இடித்து வச்சுக்கிற அந்த அந்த இது ஸ்டப் பேஸ்ட் மாதிரி இடித்து வச்சுக்கிறதா, அதை வந்து இதில் ஆட் பண்ண வேணும். இந்த ஆயிலில் பாருங்கள் நல்லா ஆட் பண்ணி நல்லா வத கொஞ்சம் அந்த வெள்ளை பூடையெல்லாம் கொஞ்சம் பச்ச வாசனை போகிறதுக்கு வதக்க வேணும். இதை நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள், நான் இப்போ தக்காளி வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். தக்காளி வந்து கொரியண்டர் அண்டு டர்மரிக் உப்பு போட்டு இந்த நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை அந்த வாட்டரை நான் இதோடு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த ரசம் வந்து கொஞ்சம் கூட நேரம் கொதிக்க வேணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா கொதிச்சா பாருங்கள் ரசம் ரெடி. அடுத்தது எப்படி கேரட் பச்சடி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு கேரட்டில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களோட கேரட் பச்சடி ரெடி. பாருங்க இது
இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள். இதுதான் இந்த சிம்பிள் நியூ இயர் மெனு, வெஜிடேரியன் மெனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.